எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃபிகே. கோவிட் வருது வருதுன்றாங்க, வருதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருக்குது. கோவிட் வந்தால் என்ன பண்ண போகுது இந்த வாட்டி? என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் கலைஞனா நான் என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, உணவு தாங்க எல்லாம். நம்ம சாப்பிட்ற விஷயம் மட்டும்தான் நம்மளோட உடல் இம்யூனிட்டியை வந்து இன்டேக் எடுத்துக்கிற ஆரோக்கியமான உணவு மட்டும்தான். இதை சார்ந்து சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வயதானவங்க என்ன சாப்பிட்ணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அடிப்படையாக வந்து தண்ணீர், தண்ணியை கொதிக்க வச்சு ஆறின தண்ணி தான் சாப்பிடணும். அதாவது வார்ம் வாட்டரை சாப்பிடலாம், இல்லை ஆறின தண்ணி கூட சாப்பிடலாம். ஆனால் பச்சை தண்ணியை வந்து தயவுசெய்து வயசானவங்க சாப்பிடாதுங்க. இப்போத்துலேருந்தே ஒரு ஹேபிட்டாக வந்து கொண்டு வந்துருங்க உங்களோட டே டு டே ஸ்கெடியூலில். அடுத்தது மஞ்சள். மஞ்சளில் வந்து பல்வேறு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது. இம்யூனிட்டியை வந்து எதிர்கொள்கிற ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு வந்து இயல்பாகவே உண்டு. காஃபி டீ சாப்பிட்றத நிறுத்திட்டு பால் சாப்பிடும்போது கொஞ்சம் மஞ்சள் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து அது வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பழங்கள். விட்டமின் சி கண்டென்ட் வந்து நிறைஞ்சிருக்குது. நிறைய ரைஸு கார்போஹைட்ரேட்ஸ்க்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஆரோக்கியமான இந்த மாதிரி பழங்கள் சார்ந்து நம்ம வந்து நம்ம வயசானவங்களை பார்த்துட்டோம்னா அவங்க கண்டிப்பாக உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள், முக்கியமாக கீரை வகைகள். கீரை வந்து கண்டிப்பாக வந்து வயசில் பெரியவங்களுக்கு தினம் ஒரு கீரை வந்து சமைச்சு கொடுத்துருங்க. கீரை மட்டும் கண்டிப்பாக அவங்களோட மீலில் இருக்கணும். அண்டு எனி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அது வந்து பிளான்ச் பண்ணியோ ஒரு பாயில் பண்ணியோ அவங்களுக்கு வந்து லைட்டாக ஹாஃப் சால்ட் போட்டு கொடுக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இளநீர். இளநீர் வந்து ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின்ஸ், பயிர் வகைகள், ராகி இந்த மாதிரி, கம்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் சார்ந்த அவங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்குறதோ, இல்லைனா அவங்களோட டே டு டே டயட்டில் ஏதோ ஒரு சோர்ஸில் ஒரு சலாட் மாதிரி பண்ணுறதோ, ஏதோ ஒரு சோர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து இன்டேக்கில் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் பிடிக்காது கார்லிக்னா. அந்த கார்லிக்கை பூண்டை உரித்து அவங்க வந்து வெறும் வாயில் வந்து சும்மா அப்படியே சியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து இம்யூன் கண்டென்ட் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். புருவனான ஒரு ஃபார்முலா அது. ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயே பண்ணலாம், கேரட்டில் வச்சு பண்ணலாம், பீட்ரூட்டில் வச்சு பண்ணலாம், அப்புறம் பழ வகைகள் பப்பாளி ஜூஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்லேயோ ஃப்ரூட்லேயோ ஃப்ரெஷ் ஜூஸு வீட்டில் அழகாக அது ஜம்முன் பண்ணி வீட்டில் பெரியவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப எனர்ஜி கண்டென்ட்டாக ரொம்ப ஒரு பிரிஸ்க் ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை அவங்க மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து கேர் எடுத்துக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பசங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத மறந்துடாதீங்க. உணவு வந்து சரியான முறையில் வந்து நம்ம எதிர்கொண்டோன்னா எந்த ஒரு நோயுமே வந்து நம்ம சமாளிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.